ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம கேம்பிங் டேவோட கண்டினியூஷன் விலாக் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விலாக்ல ஃபுட் ப்ரிப்பரேஷன் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த விலாக்ல எங்க கேம்பிங் டேவோட ரொம்ப ஃபன்னியான, ஹாப்பியான, ஜாலியான மூமெண்ட்ஸோட சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸும் போட்டோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு நாங்க ஸ்டே பண்ண போற இடம் வீட்ல இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ்ல இருந்தது. 10:30 போல நாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மோஸ்ட் ஆஃப் த கேம்ப் சைட்ஸ் சிட்டில இருந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தள்ளி தான் இருக்கும். அதனால நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நாம எடுத்துட்டு போயிடணும். இந்த சீசன் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லா ஷாப்ஸ்லயும் கேம்பிங்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் விற்பாங்க. நம்ம தேதியெல்லாம் ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும், ஈஸியாக வாங்கிடலாம். நாங்களும் கேம்ப் வரோம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னே என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டோம். அதெல்லாம் தான் இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஐட்டம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். ஸ்நாக்ஸ் காமனாக வாங்கிட்டு டிவைட் பண்ணி
பண்ணியிருக்கோம். குரூப் சைட்னா ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், இத்தனை ஃபேமிலி வரைக்கும் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு 7 ஃபேமிலி தங்க போகிறோம். மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு $60 சார்ஜ் பண்ணுறாங்க, ரொம்பவே ரீசனபிள். நாங்கள் வந்து 2 நைட்டுக்கு புக் பண்ணியிருக்கோம், ஆனால் 2 நைட் ஸ்டே பண்ணுற பிளான் இல்லை. ஏன்னா 12 to 12 அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, 12 வாய்ந்தப்ப நம்ம கொஞ்சம் லேட்டாக ஒரு 6-7 மணி வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் 2 நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் நாம் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். வந்தோடனே பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்பேஸை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு எனர்ஜி. ஆனால் நல்ல வெயிலாக இருந்தது, அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த மந்தாக இல்லாமல் ஒரு ஆகஸ்ட் எண்டில் போயிருந்தோம் அப்படின்னா இந்தளவு வெயில் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்தோடனே நாங்கள்லாம் என்ன பண்ணோன்னா முதல்ல லஞ்சு தான் சாப்பிட்டோம். ஏன்னா காலையிலேருந்தே எல்லாருக்கும் கொஞ்சம் பரபரப்பாக போச்சுதே, அதனால் வந்தோன்னே நாங்கள் வந்துட்டு லஞ்செல்லாம் எடுத்து டேபிளில் செட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் டென்டே செட் பண்ணோம். லஞ்சுக்கு வந்துட்டு வெஜிடேரியனுக்கு வெஜ் ஃப்ரைட் ரைஸ், நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்குது, அதை தவிர வந்து பிக்கிள் சிப்ஸ் எல்லாமே இருந்தது. இதுதான் நாங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமும் ஒரு 15-20 minutes கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் டென்ட் செட் பண்ண போனோம். இந்த வாட்டி என்ன பிளான் பண்ணோன்னா ரவுண்டாக டென்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் டிசைட் பண்ணிட்டு எல்லாரும் ஒரே டைம் டென்ட் செட் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு 1/2 hour ஆகும்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பழக்கம் இருக்கிறவங்கனா டக்குன்னு செட் பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு 4 வருஷம் கழித்து இப்போ தான் கேம்பிங் வந்திருக்கோம். ஸோ அந்த டென்ட் லாஸ்ட் டைம் எப்படி போட்டோம் அப்படின்றதெல்லாம் மறந்துருச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து அழகாக விரித்து வச்சு செட் பண்ணுறதுக்கு ஒரு 20-25 minutes ஆச்சு. இதில் என் பசங்க வந்துட்டு கேம்பிங் போகிறோம்னு சொன்னதுலேருந்தே நாங்கள் தான் டென்ட் இந்த வாட்டி செட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் சின்ன பையன்லாம் எப்போம்மா டென்ட் செட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால பசங்க வந்துட்டு மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்தாங்க, ரொம்ப ஆசையாக இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பசங்களே பண்ண விட்டோம். கூட வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு வழியாக வந்துட்டு டென்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 persons ஸ்டே பண்ணுற டென்ட், பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குல்ல, ஆனால் உள்ளே வந்துட்டு 6 feet என் ஹஸ்பண்ட் அவங்களே உள்ளே நிற்க முடிஞ்சுது, அந்தளவு ஹைட்டு. படுக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வரைக்கும் தாராளமாக படுத்துக்கலாம், அவ்வளோ அகலம் இருந்தது. டென்ட் செட் பண்ணி முடிக்கிறப்பவே ஒரு சைடு நல்ல நிழல் வந்துடுச்சு. ஏற்கனவே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சர்ப்ரைசிங்காக நிறைய கேம் பிளானோட தான் வந்திருந்தாங்க. அதனால் எல்லாரும் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன சின்னதாக சில கேம்ஸ், கிட்ஸ்க்கு தனியாக, அடல்ட்ஸ்க்கு தனியாக, எல்லாரும் கம்பைண்டாக டீம் மாதிரி பிரிச்சுக்கிட்டு நாங்கள் விளையாண்டோம். ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு 2 hours நல்லா விளையாண்டு எல்லாரும் டயர்டானதுக்கு அப்புறமா டீ போட்டு சாப்பிட்டோம். அடுப்பு பால் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தோம், அதனால டீ போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 6:30 போல கிரில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம 30 பேர்கிட்ட இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்ய முடியும் அப்படின்றதுனால ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணாதான் பசங்க சாப்பிட்டு அடல்ட்டு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 8-8:30 ஆகிடும். வெஜ் அண்ட் நான்வெஜ் பேரலலாக பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சாப்பாட்டு வேலை போயிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் வந்து இருட்ட ஆரம்பிச்சோன்னே கேம்ப் ஃபயர் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சைடில். ஏன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல நான் சொல்லியிருந்தேன்ல பவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேம்ப் ஃபயரை சுற்றி எல்லாரும் உட்காந்து நல்லா ஜாலியாக கதை பேசி பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி அந்தாட்சரி பிளே பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10:30-11 வரைக்கும் நாங்கள் எல்லாருமே முடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிட்டோம். ஏன்னா இந்த சைட்ல வந்துட்டு கரடி இருக்கும், ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு 2-3 பேர் வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கேம்பிங் வராங்க, கொஞ்சம் பயம் இருந்ததுனால சீக்கிரமா வைண்ட் அப் பண்ணிட்டோம். யூஷுவலாவே கேம்ப் சைட்ஸ்ல இந்த மாதிரி அனிமல் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம சாப்பிட்டு முடிச்சு கிளீன் பண்ணி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் கார்ல வந்துட்டு ஸ்மெல் வெளியில வராத மாதிரி பேக் பண்ணிடணும். நம்மளோட டென்ட்டுக்குள்ள தண்ணி தவிர எதுவும் வச்சுக்க கூடாது. அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நைட் நம்ம ஃபுல்லா டென்ட் கவர் பண்ணிட்டு தான் படுத்துப்போம். சப்போஸ் வந்துச்சுன்னா கூட அது அவுட் சைடு அப்படியே நடந்துட்டு மூவ் ஆகி போயிடும். எல்லாருமே கொஞ்சம் அந்த ஒரு பயம் இருந்தது, வருமோ பார்ப்போமோன்னு. ஆனா நாங்க வர வரைக்கும் எந்த அனிமலும் பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி ஃபன் ஃபில்டா ஜாலியா போச்சு. மொபைல் இல்லாம, டிவி இல்லாம, எந்த எலக்ட்ரானிக் டிவைஸும் இல்லாம, வீடியோ கேம்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாருக்கூடையும் பேசி நல்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நிறைய கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க, நிறைய விளையாண்டோம். அந்த மாதிரி ஒரு 2 வந்துட்டு பரபரன்னு ரொம்ப நல்லா போச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே எல்லாருக்கும் பயங்கர கை வலி கால் வலி, ஆனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது அந்த 2 நைட்டு படுத்தது தான் தெரியும். காலையில நல்ல வெளிச்சம் வந்து அந்த பேர்ட்ஸ் சத்தம் கேட்டு அப்பதான் முடிச்சோம். காலையில எழுந்திருச்சு திரும்பவும் காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து சப்பாத்தி வச்சிருந்தோம். கிரேவியும் வந்து செஞ்சு எடுத்துட்டு போனோம், அது கூலர் பாக்ஸ்ல இருந்தது. அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா கிரசாண்ட் இருந்தது, பிரெட் இருந்தது, ஃப்ரூட்ஸ் இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வந்துட்டு ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் கேம் மாதிரி ஒன்னு ஆர்கனைஸ் பண்ணாங்க டீம் வைஸ். நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி அந்த கேம் முடிச்சப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் செம்ம பசி, நல்லா விளையாடுறது, சாப்பிடுறது, தூங்குறது, இதுதான் 2 பண்ணோம் நாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என் பசங்க எல்லாம் கூட வந்துட்டு இவ்வளவு விளையாடுவாங்களான்னு எனக்கே தெரியல. ஏன்னா அவங்க செட் கூட நல்லா மிங்கிள் ஆவாங்க. இப்ப எல்லாமே கொஞ்சம் அடல்ட், சோ என்ன பண்ணுவாங்களோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருமே நல்லா மிங்கிள் ஆகி பயங்கர ஃபன் ஃபீல்டா ஹாப்பியா இந்த டே போச்சு. சப்போஸ் நீங்க யூஎஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா சம்மர் மிஸ் பண்ணாம கேம்பிங் போயிட்டு வாங்க. நாங்களே இன்னொரு வாட்டி போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இந்தியால இருக்கிறீங்கனாலும் கவலையே கிடையாது. ஃபேமிலியோட ஊட்டி கொடைக்கு ஆனாலும் ஒரு ட்ரிப் போய் என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பை.